எல்லாருடைய நெஞ்சங்களிலும் மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். என்ன பாடல்? டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடல் இசை கேட்டால் புவி அசைந்தாரும் என்ற அந்த பாடல். என் பாடல் சேகரிக்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீக்கும் மருந்தாகலாம். மிகவும் அற்புதமான பாடல். மனது மறக்காத அந்த பாடலை தாருங்கள் வசி. உங்களுடைய குரல் வழி கேட்பதற்கு நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். எங்களுடைய நீரிச்சங்கள் காத்திருக்கிறார்கள். வரட்டும் பாடல். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் மானும் நிலமும் எல்லுடல் விளையாடும். இசை எல்லிடம் உருவாகும், இசை எல்லிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க மாறுங்களே. கனலேந்தி பாருங்கள் தீபங்களே, கனலேந்தி பாருங்கள் தீபங்களே. கரை தோடும் நோயெங்கும் பாவங்களே, கரை தோடும் நோயெங்கும் பாவங்களே. கடலலை ஓடி ஓடி வரும் உந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே. எந்தன் இசையுடன் பாடல் கேட்டபின் இன்னும் வரவில்லை செய்த பாவனின் தீபங்களே. கண்ணில் கலந்தர் பாட வேண்டுமெனில் மின்னும் மொழியுடன் நூறு பாடல் வரும் தீபங்களே. இசை கேட்டால் புவி
அசைந்தாடும் அது இறைவன் அருளாடும். அற்புதமாக இருந்தது உண்மையிலே வாசி, அற்புதம் அற்புதம் உண்மையில். இப்படி ஒரு எங்களுடைய யாழ்ப்பாணத்து பையன் வந்து இப்படி எல்லாம் பாடுறான் என்றே எவ்வளவு பெருமையா இருக்கு. மிக அற்புதமாக இருந்தது வாசி. உண்மையிலேயே இறைவன் கொடுத்த உங்களுக்கு கொடுத்த ஒரு அருள் தான் அந்த பாடலுக்குரிய இந்த சாரீரமும் இந்த திறமையும் என்று குறிப்பிட வேண்டும். அந்த வகையில வசி உங்களுக்கு எங்களுடைய ஜிடிவி தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் வளர்ந்து நீங்க நல்ல ஒரு கலைஞரா பார் போற்ற புகழ் பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்திக் கொள்கிறோம். நல்லது.